ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஆஸ் யூஸ்வல் நம்ம 2023 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜிலையும் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற வயசில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜஸ் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிற கேட்டகரியை வச்சு நம்ம பார்த்தோம் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் சீட் ஃபில்லிங் அந்த கேட்டகரியில் எந்த காலேஜஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜஸோட சீட் ஃபில்லிங் எப்படி, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்ட் 3க்கு அப்புறம் சீட்ஸ் வந்து எவ்வளோ ஃபில்லாகிருக்கு அப்படிங்கிறது, அண்ட் 7.5 இன்க்ளூடிங் சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லாகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கோயம்புத்தூர் காலேஜஸ், கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க, அட்டானமஸ் காலேஜ், பிஎஸ்சி காலேஜ். இந்த காலேஜ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, 1054 சீட்ஸ் வந்து ஃபில்லாகிருக்கு. அண்ட் செகண்டாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் கோயம்புத்தூர். இதெல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1012 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு. அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், 1011 சீட் வந்து ஃபில்லாகிருக்குடா. அண்ட் அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், 944 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு. இது 4th பிளேஸில் இருக்குது. அண்ட் 5th பிளேஸில் எந்த காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், 791 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, 5th பிளேஸில் இருக்குது. அண்ட் 6th எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க, அட்டானமஸ் காலேஜ், 738 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு. அண்ட் அடுத்ததாக 7th பிளேஸில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது பார்த்திங்கன்னா 730 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடி கோயம்புத்தூருங்க, இது பார்த்திங்கன்னா 690 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, 8th பிளேஸில் இருக்குது. ஓகே, அண்ட் அடுத்ததாக டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூர், 678 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, 9th பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுங்க, அட்டானமஸ், இது பார்த்திங்கன்னா 669 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, இது 10th பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், சிஐடி காலேஜ் இது. ஓகேங்களா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், 586 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, 11th பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர், 569 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு, 12th பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் காலேஜுங்க, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது. இது பார்த்திங்கன்னா 557 சீட் வந்து ஃபில்லாகிருக்கு. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் சொல்லலாம். டாப் காலேஜஸில் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிற கேட்டகரி வைஸில் டாப் காலேஜஸ் இந்த 13 காலேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜஸ் லிஸ்ட்னு சொல்லாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜோட பர்ஃபார்மன்ஸும் சீட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் வைஸும் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.